ஹாய், நான் உங்கள் ஸ்ரீ. நேற்றுக்கு நம்ம போட்ட யூடியூப் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் டென்னிஸ் கியூரோஷ்ங்கிற யூடியூப் யூஸர் ப்ரோ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது ரெமடிஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இன்னைக்கு இந்த பார்க்க போகிற வீடியோ எப்படி ஸ்லீப்பிங் டிஸார்டர் தூக்கமின்மை எப்படி நம்ம கடந்து வரது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு நம்மளே பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக அந்த ஸ்லீப்பிங் டிஸார்டர் வர்றதுக்கு மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ். இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதனால தான் நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த டிஸார்டர்னால நம்ம அவதிப்படுறோம். இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் இதுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சரி, இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எதனால வருதுன்னு பார்த்தா நமக்கு நடந்த ஃபெயிலியர்ஸ்னால, நம்ம துரோகம் த்ரோல்பி இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரை நினச்சி, இப்போ உள்ள பணம் இல்லாத அதை நினச்சி, நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும் அதை நினச்சி நம்ம மோஸ்ட்டாக எல்லாம் தூக்கம் வராமல் இருக்குது. அது வந்து லாக்டவுன் பீரியடில் இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் எப்படி நமக்கு என்ன லைஃப் வரப்போகுது, இப்போ எல்லாமே ஷட் டவுனில் இருக்குது, எப்படி என்ன என்ன பண்ண போகிறோம், இதை நினச்சி நம்ம மோஸ்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வருது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் பர்சனலாக ட்ரை பண்ணேன், பிகாஸ் நானும் இந்த டிப்ரெஷன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கேன். அதுலேருந்து எப்படி நான் வெளியே வந்தேன், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா மெடிடேஷன். மெடிடேஷன் கண்டிப்பாக எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் மெடிடேஷன். எஸ், நானும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணியிருக்கேன் அதை. அதாவது தூங்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி உங்கள் பெட்டில் இருந்து உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது உங்கள் ப்ரீத்தை இன்ஹேல் பண்ணி கொஞ்ச நாள் எக்ஸ்ஹேல் பண்ணி, இப்படி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தூங்க முடியும். இது நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, செகண்ட், மெடிடேஷன் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இதை பாட்டு கேட்குற எல்லாருக்குமே பிடிக்கும். தூங்க போகிறது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இளையராஜா பாட்டு இயர்ஃபோன் மாட்டிட்டு ஃபோனில் இளையராஜா பாட்டு ஒரு 10 நிமிஷம் 4 பாட்டு கேட்டாலே போதும், கண்டிப்பாக தூக்கம் வரும். நான் இது டெய்லியுமே பண்ணுறேன். அந்த பாட்டு அதை தூக்கம் வர உடனே இயர்ஃபோனை எடுத்து அன்பிளக் பண்ணிவிட்டு தூங்குங்க. பாட்டு கேட்டுட்டு தூக்க நிறைய பேர் தூங்குறீங்க, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது, பிரெயினுக்கு டேஞ்சர். ஸோ இயர்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு தூக்கம் நல்லா கண்டிப்பாக தூக்கம் வரும். தூக்கம் வந்தோடனே அது இயர்ஃபோனை தூக்கி போட்டுருக்கேன். சரி, அடுத்த 3வது ஸ்டெப்பு, இது பண்ணியும் உங்களுக்கு தூக்கம் வரலன்னா யூஎஸ் ஆர்மி, நம்ம அமெரிக்கன் ஆர்மி வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அங்கே அவங்க மோஸ்ட்டாக எல்லாமே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இது மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அவங்க வந்து போகும்போது கொஞ்சம் நேரம் தான் அவங்களுக்கு வார் டைம் எல்லாம் கொஞ்சம் நேரம் தான் தூங்குற டைம் கிடைக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக அவங்க நல்லா தூங்கி ஆகணும். அப்போ வந்து அவங்க ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணுவாங்க. படுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 100லேருந்து 1 வரைக்கும் பேக்வர்ட்ஸ் எண்ணுவாங்க. 100, 99, 99, 97 அப்படி 1 வரைக்கும் எண்ணுவாங்க. அப்படி எண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு உடனே தூக்கம் வந்துடுமா. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். படுத்தோன்னு தூக்கம் வரலையா, 100லேருந்து 1 வரைக்கும் பேக்வர்ட்ஸில் எண்ணிகிட்டே இருங்க, அதுவே உங்களுக்கு தூக்கம் வரும். சரி, அடுத்த மெத்தட் என்னென்னா என்னதான் பண்ணி தூக்கம் வரலன்னா மெலட்டோனின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். அதாவது டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் எடுக்கலாம் மெலட்டோனின் சப்ளிமெண்ட்ஸ். மெலட்டோனுங்கிற நம்ம உடம்புல நேச்சுரலாக சுரக்கக்கூடியது, அது சுரக்கிறது எப்போ கம்மியாகுதோ அப்போ நமக்கு தூக்கம் வரதும் கம்மியாகும். ஸோ வித் டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த மெலட்டோனின் சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க. சரி, அடுத்தது என்னென்னா சாப்பிட்டு நைட்டு வந்து எப்போவுமே அளவாக சாப்பிட்ற ரொம்ப நல்லது. ஹெவி மீல்ஸ் இல்லாமல் லைட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஹெவியாக சாப்பிடும் போது ஃபுல் டைஜஷன்லேயே உங்களுக்கு இது தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ லைட்டாக சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அது தூங்க வரலாம். அது மட்டும் இல்லாமல் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். சரி, அடுத்து தூக்கம் வரும்போது நிறைய பேர் இந்த கெட்ட கனவு வரும், பேய் கனவு வரும், அதில் பயந்து எழும்புவாங்க. அப்போ இந்த பேய் கனவு இந்த கெட்ட கனவு வராததுக்கு வராமல் இருக்க நம்ம முன்னோர்கள் ஒரு வழி சொல்லுவாங்க, இரும்ப பில்லோ கடையில் வைக்கிறது. எக்ஸாம்பிள் இந்த கத்தி, இந்த சாமி படம், இது எல்லாமே எஃபெக்ட். இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணது. உங்களுக்கு இரும்ப அடியில் வைக்கும் போது அந்த அயன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகும், மூளை சிந்திக்கிற கெப்பாசிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பட் மூளை ரொம்ப ஆக்டிவேட்டில் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் தூங்கும் போது மூளை வந்து ரொம்ப ஆக்டிவேட்டில் இருக்கும். பட் உங்களுக்கு கெட்ட கனவு வராது, இந்த இரும்பு ஏதாவது வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட கனவு வர்றது கம்மியாகும், நம்ம முன்னோர்கள் முட்டாகுது. சரி, இவ்வளோ தான் இந்த இது. மோஸ்ட்டாக இந்த எல்லா யங்ஸ்டர்ஸும் ஃபீல் பண்ணுறது இந்த இன்சோம்னியா, அதாவது இந்த ஸ்லீப்பிங் டிஸார்டர்னால தான் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. மோஸ்ட்டாக தூங்க போகும்போது இந்த வாட்ஸ்அப், இந்த சோஷியல் மீடியாவில் போய் பார்க்குறதால நிறுத்திடுங்க. படுத்துட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர், அது எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் கண்டிப்பாக தூக்கம் வரலைன்னா நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அந்த யூஸருக்கு யூடியூப் யூஸில் கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்பர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.